வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் அச்சய லக்ன பத்ததி முறையில ஜோதிடராக இருக்கேன் பல பேருடைய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே எளிமையான பரிகார முறைகளை சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவரில் ஒருத்தருக்கு அவருடைய ஜாதகத்தை அவர் வந்து என்ன கேள்விகள்னே கேட்காம அவர் என்ன கஷ்டத்தில் இருக்காருன்றத நான் கேட்டேன் நீங்கள் கடன் பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன் அவருடைய மனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த கடன் பிரச்சனைகள் இருக்குது அதற்கான தீர்வு என்ன செய்யணும் அது எல்லாத்தையுமே பரிகார முறை எளிய பரிகாரம்தான் சோ அனைத்துமே வந்து நீங்க வீட்டில இருந்தபடியே செய்யக்கூடியதுதான் ஸோ அந்த மாதிரி பரிகார முறைகளை சொன்ன அவரு செஞ்சு இப்போ நலமுடன் இருக்காருன்னு சொல்லலாம் ஓ பரிகார முறைன்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கை வரன் சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருந்துட்டு இருக்கு ஸோ திருமணம் அப்படிங்கிறது தாமதமாயிட்டே இருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டம்ளர் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு முறை சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்ல ஒரு சில்வர் தட்டு எடுத்துட்டு அது மேல ரெண்டு சில்வர் டம்ளர் சரிசமமா வந்து அதில் வாட்டர் அப்படிங்கு நிரப்பிட்டு அந்த டம்ளர்க்கு முன்னாடி வந்து புஷ்பம் வைத்து அதை பூஜிப்பதன் மூலம் வந்து திருமண தடையாகட்டும் திருமணம் தாமதமாகிற நிலையாகட்டும் அனைத்துமே நீங்கி நல்ல வரன் வந்து கை கூடி வரும்ன்றது ஏல்பி முறையில பரிகாரம்ன்றது சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதை பண்ணி நிறைய பேருக்கு வரன் அமைஞ்சதுன்றது ஒரு ஆச்சரியமான தகவல் தான் கால் பண்ணி கிட்ட மிக மகிழ்ச்சியான செய்திங்க நீங்க சொன்ன மாதிரி பரிகாரம் செஞ்சேன் ஒரு வாரத்தில் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க ஸோ இது போல அடுத்து அவங்கவுங்க ஜாதகத்துல பார்த்தோம்னா காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக நம்ம இந்த முறையில வந்து கணிச்சு சொல்ல முடியும் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டாலோ இல்ல தோஷங்கள் இருந்தாலோ குலதெய்வம் அருள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை உங்களுக்கு அப்படின்ற பட்சத்துல அதற்கும் வந்து ஒரு எளிய பரிகார முறை அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்கோம் வேற ஒன்னும் இல்ல குலதெய்வம் அருள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு உங்களுக்கு மாமா உறவு முறையில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த ஒரு பழங்களோ ஏதோ ஒன்று இல்ல அவங்களுக்கு உபகரணங்கள் செய்யக்கூடிய உதவிகள் ஆகட்டும் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த குலதெய்வ மருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தந்தைய வந்து போய் வழிபடுங்க உங்க அப்பாவை சரியா கவனிக்கல நீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம் சோ அவங்கவுங்க அஹ் எல்பி லக்னத்தை பொறுத்து வந்து இந்த பரிகார முறை அப்படிங்கறது மாறும்னு சொல்லலாம் அதே சமயம் இப்ப ஒருத்தருக்கு வந்து தொழில் வியாபாரங்கிறது சரியாவே இல்ல இல்ல சரியான வேலையே எனக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய தாய் கர்மா தான் அங்க ஆக்டிவேட்ல இருக்கு ஸோ உங்களுடைய தாயை போய் திருப்தி வாங்க உதவி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுங்க அவங்கக்கிட்ட ஆசையா அன்பா ஒரு நாலு வார்த்தை பேசுங்க அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க ஸோ இந்த மாதிரி பரிகார முறையெல்லாம் சொல்லணும் அவங்களும் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி சொன்னியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ குழந்த பாக்கியம் தடையா இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா அதே குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருந்தோம் அதற்கு இல்லை ஃபாரின்ல இருக்கோம் குலதெய்வம் கோவில் வந்து சொந்த ஊரில் இருக்கு போக முடியலைன்னா உங்க மாமாவுக்கு வந்து அங்கேருந்து ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் ஸோ இது போல படிப்பு சம்பந்த விஷயங்கள் ஆகட்டும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் தந்தைய போய் கவனிங்க கண்டிப்பா உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே சமயம் திருமண வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் போய் பிரச்சனையில இருந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க பாரம்பரிய முறையில ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு எதனால அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தை இதுவே நான் அச்சய லக்ன பத்தி முறையில் போட்டு கணிச்சு பார்த்தோன்னா அவங்களுடைய லக்னமே அப்படியே எதிர்த்து எதிர்த்து நிக்குது ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகுது ஸோ இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி இடையே இருக்க பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா ஒரு எளிய பரிகார முறைன்னா மாங்கல்யம் மர மறுமாங்கல்ய பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா இருதார தோஷம் ஆகட்டும் இல்லை இந்த திருமண வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிட்டு பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் அனைத்துமே வந்து இந்த மருமாங்கல்யம் பரிகாரம் மூலம் ஒரு தீர்வு கிடைக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுடைய பிறப்பு அதாவது ஜென்மல் ஜாதகத்துல பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு பாதம் நட்சத்திர பாதம் இருக்கும் ஸோ அதை வச்சுதான் எல்லாருமே கோவிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ வந்து ஏல்பி பிரகாரம் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் வந்து மாறி இருக்கும் ஸோ இந்த ஏல்பி ராசி நட்சத்திரத்தை வச்சு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா பலன் அப்படிங்கிறது வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை ஆக்டிவேட் செய்ய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்டு இருக்க பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகட்டும் வீடு கட்டுற யோகம் ஆகட்டும் வண்டி வாகனம் அமைறது இது அத்தனை பாக்கியங்களுமே சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் ஒன்பதாம் நட்சத்திர என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த நட்சத்திரத்தை அன்று கோவிலுக்கு போய் கரெக்டா வழிபட்டுட்டு வரணும் அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல அச்சயலக்ன முறையில கணிச்சு பார்த்தாதான் அந்த நட்சத்திரம் என்னவென்று அது தெரியும் அடுத்து உங்களுடைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தோன்னா உங்களோட தந்தை வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அது தீந்தாதான் நீங்கள் ஃபாரின்க்கு நகர முடியும் ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒவ்வொரு பாகத்தோட லிங்கில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி எளிய பரிகார முறையெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிட்டுருக்கேன் ஸோ தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்